கோப்பியம் உண்மையும் பின்னணியும். தாம்பரத்துக்கு பக்கத்தில் போதைப்பொருள் விற்பனை தொழிலில் ஏற்பட்ட தகராறில் இரண்டு கோஷ்டி கடையில் ஏற்பட்ட தொழிற்போட்டியில் இரண்டு பேர் கழுத்தை அறுத்து கொலை செய்யப்பட்ட கொடூரமான சம்பவத்தை பற்றி இப்போ பார்க்கலாம். திரும்பிய இடமெங்கும் போதைப் பொருட்கள் புழங்கும் சூழ்நிலையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு போதைப் பொருள் விற்பனை கும்பல்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் இரண்டு பேர் கழுத்தை அறுத்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் தாம்பரம் பகுதியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு பீர்க்கன்கரணை காவல் நிலையத்திற்கு வந்த ஒரு தகவலின் அடிப்படையில் பெருங்களத்தூர் குண்டுமேடு சுடுகாட்டு பகுதிக்கு போலீசார் சென்று பார்த்தபோது இரண்டு வாலிபர்கள் கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் இரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடந்துள்ளனர். இதனைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த போலீசார் உடல்களை மீட்டு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். பின்னர் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியதில் கொலை செய்யப்பட்டது பெருங்களத்தூர் பகுதியைச் சேர்ந்த அண்ணாமலை மற்றும் ஜில்லா என்கின்ற தமிழரசன் என்பது தெரிய வந்தது. இதனையடுத்து இது தொடர்பாக போலீசார் நடத்திய விசாரணையில் பெருங்களத்தூர் பகுதியைச் சேர்ந்த சோனு என்கின்ற கோபாலகிருஷ்ணன் மற்றும் அவரது நண்பர்கள் இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து அவர்களின் செல்போன் சிக்னல் மற்றும் கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியிருந்த வீடியோ காட்சிகளின் அடிப்படையில் கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட கோபாலகிருஷ்ணன், ஆரிஃப், விஜய் ஆகியோரை போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தனர். பின்னர் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் கஞ்சா மற்றும் போதை மாத்திரைகளை விற்பதில் ஏற்பட்ட பிரச்சனையில் கொலை நடந்திருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து கைது செய்த அவர்கள் மூவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் பீர்க்கன்கரணை காவல் நிலையத்திற்குட்பட்ட பகுதியில் கடந்த சில மாதங்களில் மட்டும் சுமார் 5 கொலை சம்பவங்கள் அரங்கேறியதால் அங்கு ஆய்வாளராக பணிபுரிந்து வந்த கணேஷ் பாண்டியன் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். கோப்பியம் உண்மையும் பின்னணியும்.